வேண்டாம் சாதி விட்டு சாதி லவ் பண்ணி தொலைக்கிறீங்க. உங்கள யாருக்கு ஜாதியோ அவங்கள கொண்டுடுவாங்கடா. லவ் பண்ற எல்லாரையும் கொண்டுடுவீங்களா? கொண்டுட்டு சட்டத்தையும் போய் ஏமாத்திருவீங்களா? இப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம், இந்த படத்தினுடைய தலைப்புக்காகவே ஏற்படுத்திருக்கு, முந்திரி காடு அப்படின்றது. இது ஏதோ அழுத்தமான கதை அப்படின்றது. இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரமா அண்ணன் செந்தமிழன் சீமான் நடிச்சிருக்கதாக கேள்விப்படுறோம். அவருக்கு என்ன மாதிரி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல? வந்து நான் வந்து இத இந்த பெத்தவன் கதையை வந்து நான் வந்து திரைப்படமாக கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து நான் திரைக்கதையை வந்து எழுதி முடித்தேன். எழுதி முடித்த போது இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கதாபாத்திரம் அந்த பெத்தவன் நாவலில் இருக்காது, அந்த கதையில் வந்து இருக்காது. ஆனால் அந்த கதை சொல்லுகிற விதத்தில் வந்து நான் வந்து அதை வேற ஒரு வடிவத்தில் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து விரும்பினேன். எனக்கு ஒரு கதை சொல்லி தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முழுதுமே வந்து சாதியம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து நான் வந்து இதில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அறியாமையில் மூழ்கி கிடக்கிற, பெரிய அறிவும் ஆற்றலும் இல்லாத சாதாரண கிராம மக்களாக எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இயக்குனராக நான் பேச நினைக்கிற விடயங்களை அவங்கெல்லாம் பேச முடியாது. அது பேசுனா துருத்திட்டு நிற்கிறது மாதிரி இருக்கும், அந்த கதாபாத்திரங்கள் பேச முடியாது. அப்போ நான் பேச நினைக்கிற விடயத்தை பேசுவதற்கு எனக்கு ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. அப்போ நான் அதற்கான கதாபாத்திரத்தை நான் வந்து உருவாக்குறேன். அவனுடைய பார்வையில் இந்த கதையை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பட்டும் படாமல் கண்டுக்காம அல்லது சாதிக்கு எதிரான திரைப்படம் என்று நீங்கள் எந்த திரைப்படத்தை எல்லாம் தூக்கி கொண்டாடுகிறீர்களோ அந்த திரைப்படங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், சாதியை உயர்த்தி பிடிக்கிற திரைப்படங்களாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. உதாரணத்துக்கு காதல், காதல் திரைப்படம் மிக மோசமான சாதிய வன்மத்தை கக்கிய திரைப்படம். ஆனால் அதை நம்ம என்ன, அதை என்ன நினைச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம், அது சாதிக்கு எதிரான படங்கிறது போன்ற ஒரு விடயத்தை நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். தன்னுடைய சொந்த சாதி பெண்ணை விட்டு ஆதிக்க சாதி பெண்ணை ஒருத்தன் வந்து விரும்பினான் அப்படின்னு சொன்னா அடிச்சு அவனை வந்து நான் ரோட்ல மெண்டலா விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன படம் அது. இது போல நாம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஆதிக்க சாதி பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்டவன் கல்யாணம் செஞ்சு அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே வந்து இந்த கிழக்கே போகிற ரயிலில் போகிறது மாதிரி ஓடி போய் கஷ்டப்பட்டு அந்த ரயிலை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, அந்த ஊரை விட்டு வெளில போயாச்சுன்னா அவங்க ஊருக்கு பல ஊர் கடந்து தேடி பிடிச்சி வெட்டுறான். எத்தனையோ சம்பவங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த திரைக்கதையை பாசிட்டிவ் எனர்ஜியோட, நேர்மறை சிந்தனையோட, அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு திரைக்கதையா கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைத்து அந்த திரைக்கதையை எழுதுகிற போது அதை இளைய சமூகம் நம்பிக்கையோடு பார்க்குற ஒரு ஆள் அதை சொல்லணும், ஒரு ஆள் அந்த கதையை இயக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் தேர்வு செஞ்ச ஆளு தான் அண்ணன் மதிப்புக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்கள். நீங்க உண்மையான போர்க்களத்தில் இருந்திருக்கீங்க, இப்போ இந்த திரைப்போர்க்களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இயக்குனர் கனவு உங்களுக்கு அந்த படையில இருக்கும் போதே இருந்ததா, இல்ல அது படையில இருந்து வந்த பிறகு கதாநாயகனா வந்திருக்கீங்க? அது அது எப்படின்னா அப்படின்னு சொன்னாவே அது மக்களுக்கு கேடு விளைவிக்கிற, சீரழிவு கலாச்சாரத்தை புகுத்துகிற ஒரு பெரிய கோட்பாடு. ஏற்படாது.